Hi, welcome to INNOVOTRONICS. So, in this video, we will talk about liquid flow controller. So, in the product, the main objective is to design the product. Now, we will dispense two liquid control dispense. For example, we will use cold water, hot water. Hot water and use cold water, hot water. So, the water is the NMR client, maybe a solution. So, whatever. If you mix a particular level, you mix a particular level. At the same time, you will use liquid. அது வெரிய ஃப்ளோ இருக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணிருக்கோம் சோ அந்த ப்ராடக்ட்டோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வழியாக போகக்கூடிய சொல்யூஷன் வாட்டரை மானிட்டர் பண்ணோம் அட் சேம் டைம் எவ்வளோ வாட்டர் போயிருக்குன்றதை உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணும் விச் மீன்ஸ் இன்டர்நெட்டில் உங்களுக்கு டேட்டாவை ஆன்லைனில் அப்டேட் பண்ணும் ஸோ அதுக்காக உங்களுக்கு இதில் வைஃபை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் வைஃபை இல்லை இண்டஸ்ட்ரி வைஃபை கூட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கிற டேட்டாவை உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணும் அட் சேம் டைம் எவ்வளோ வாட்டர் இது வழியாக போகணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் லிட்டருக்கு மேலே இதில் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணுற மாதிரி கூட இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எல்இடிக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ரெட் கலரில் க்ளோ ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் இல்லைன்னு அர்த்தம் க்ரீனில் க்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சிக்னல் கிடச்சிச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஒரு டைம் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணும் ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன் ஸோ ரெட் லைட் ஏரியது இல்லையா ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் வந்து சர்ச் பண்ணுது ஸோ ஆஃபீஸ் எங்களுடைய ஆஃபீஸ் ஃபைல நாங்கள் ஆஃபீஸ் வைஃபைல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அதில் கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு க்ரீன் கலரில் மாடிடும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கார்டை ஸ்மார்ட் கார்டை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் டெமோ கம்மிங்க ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணணும்ல ஜஸ்ட் உங்களுடைய கார்டு அது முன்னாடி காமிச்சாலே ஓகே ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கார்டை மட்டும் காமிங்க ஸோ அந்த தண்ணி ஃபைன் ஸோ கார்டை மட்டும் காமிங்க ஸோ நீங்கள் கார்டை காமிச்சாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்டர் டிஸ்பென்ஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் டெமோ பர்பஸ்க்காக 2 லிட்டர் செட் பண்ணியிருக்கேன் இது கோல்டு வாட்டர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கோல்டு வாட்டர் வந்துச்சு ஸோ கோல்டு வாட்டர் 2 லிட்டர் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஓகேங்களா பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் டெமோ பர்பஸ்க்காக மேலே இருக்க இன்லெட் ஓப்பனாக விட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டுத்தையும் பைப்லைன் கனெக்ட் பண்ணல அதனால் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பில் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இது ஓப்பனில் இருக்குது இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த அவுட்லெட் ஓப்பனில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது நான் டெமோக்காக என்ன பண்ணுன்னா மேனுவலாக ஊதி உங்களுக்கு அவுட் புட் காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஊதுங்க உள்ள இருக்க சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் நம்ம ஊதும் போது அந்த ஏரும் போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அந்த சென்சர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வாட்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அப்டேட் ஆகும் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்லேயும் அப்டேட் ஆகும் ஸோ அப்டேட் ஆன டேட்டா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக பிடிச்ச லிட்டர் ஓகேங்களா ஸோ 1 லிட்டர் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா 2 லிட்டர் ஸோ இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்மே இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப் மூலமாக வந்து டேட்டா பார்த்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ரெக்யூர்மெண்ட் இருக்குது வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் இதை தவிர்த்து இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு இன்லெட் வைக்கணும் இல்லை இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 2 SV யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த 2 SV பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ சென்சரோட கனெக்ஷன் இருக்கும் ஓகேங்க ஸோ 2 ஃப்ளோ சென்சர் 2 SV செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்யூர்மெண்ட் இருந்தால் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்